எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பெரும் பாவம் சாபம் விலகும், ஆவணி அமாவாசையில் இதை வாங்கி போய் பிராமணருக்கு கொடுங்கள், அடுத்த நிமிஷம் சந்தோஷம் நிம்மதி பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு என்ன நினைப்போன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சனை, எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை குழப்பம். ஒரு விஷயத்துக்கு போனால் அது சுலபத்தில் அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயம் நமக்கு முடிய மாட்டேங்குது. ஏன் அந்த ஒரு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இழுத்துக்கிட்டே போகுது? இல்லை ஏன் நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணும் இல்லைங்களா. இன்னொரு விஷயம் என்ன தோணுன்னா, ஒரு சிலருக்கு தெரியும் அவங்க செஞ்ச பாவம், அவங்க வாங்கின சாபம், இதெல்லாம் ஒரு சிலருக்கு தெரியும். தெரிஞ்சும் நம்ம இதை பண்ணதால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, நம்ம ஒரு பிள்ளைக்கே ஏதோ ஒன்றுன்னா, நம்ம மனைவிக்கு ஏதாவது ஒன்றுன்னா, நம்ம கணவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா, நம்ம அப்படி தான் நினைப்போம். நம்ம ஒரு வேளை அந்த பாவம் பண்ணுமே அதனால் நமக்கு இப்படி ஆகுதோ, நம்ம ஒரு வேளை அந்த தப்பான வேலை பண்ணுமே அதனால் இப்படி ஆகுதோ. நிறைய பேருக்கு இந்த சில வேறு மதத்தில் வந்து பாவ மன்னிப்பு கேட்கறது உண்டு. அந்த பாவ மன்னிப்பு கேட்கறதுல அந்த நம்ம செஞ்ச பாவம்லாம் தொலைஞ்சிரும்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய நம்பிக்கை. அவர்கிட்ட போய் அவருடைய பெரியவராகவும் அவருடைய குருன்னு இருக்கிறாங்களா, அவங்களோட குருக்கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இப்போ நம்ம எப்போலேருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்த விஷயந்தான் இது. இது ஒன்றும் புதுசாக நான் ஒன்றும் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. ஆனால் இது வந்து ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்கிறது, உடனே ஒரு ரிலீஃபு. ஒரு மாதம் நீங்கள் செய்யும் போதே உடனே உங்களுக்கு அந்த மாதமே ஒரு நிம்மதி பெருமூச்சு நீங்கள் விடுவீங்க. ஏன்னா என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், ஒன்று பொண்ணை கட்டி கொடுத்தோம் அந்த இடத்துல பிரச்சனை, இல்லை பிள்ளைய மருமக பொண்ணை எடுத்தோம் அந்த இடத்துல பிரச்சனை, ரெண்டு பேரும் ரெண்டு ஏதாவது ஒரு வழியில் ஒரு பிரச்சனை, இல்லை புள்ள ஒரு இடத்துக்கு வேறு ஒரு இடத்துக்கு அமுச்சிருக்கோம் வேலைக்கு, அங்கே அந்த இடத்துல புள்ள பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் நம்மளுக்கு என்ன தோணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம், இல்லை நாம் இந்த பாவம் பண்ணாதால தான். ஒரு சிலரே என்கிட்ட முன்னாடி கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னென்னா அம்மா ஒரு பெரிய சண்டை எங்கள் வீட்டுக்கிட்ட நடந்துச்சு, அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பெண்மணிக்கு தான் எல்லாமே, அவங்க தான் அந்த எங்கள் மேலே எந்த தவறும் கிடையாது, தவறு ஃபுல்லாக அவங்க மேலே தான். ஆனால் அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்படி ஈரத்தண்ணியோட சொட்ட சொட்ட போயிட்டு அம்மன் கோவில் ஏதோ ஒன்று இருந்துச்சோம், அந்த கோவிலில் மண்ணை எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்கம்மா, இதனால் எங்களுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு உள் மனசுக்கு அது நல்லாவே தெரியுது, நம்ம மேலே எந்த ஒரு தவறும் இல்லை, அவங்க தான் இதுக்கு முழு காரணம். அவங்க தப்பு பண்ணிவிட்டு போய் அம்மன் கோவிலில் மண்ணில் வச்சுட்டா யாருக்கு காட்டும் அது? தப்பு பண்ணவங்களுக்கு தான் காமிப்பாங்க அந்த அம்மா. நல்லவங்களை எப்பவுமே தண்டிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் நம்ம நல்லது பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தண்டிக்கவே மாட்டாங்க. அதே மனசு முழுக்க அழுக்கு, மனசு முழுக்க அந்த ஒரு என்ன சொல்கிறது, வென அப்படின்னுவாங்க இல்லைங்களா, கன்னிங் அப்படின்னுவாங்க. கன்னிங்னா தந்திரம், தந்திரமாக வேலை பார்ப்பாங்க, தந்திரமாக செய்வாங்க. நம்மளுக்கு தெரியவே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களே அதை போய் செய்யும் பொழுது, நம்மளுக்காக வேண்டி அவங்க வீணாக போகணும்னு அவங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக அதை நம்மளுக்கு காமிக்காதீங்க, கவலையே படாதீங்க. உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்ல நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனாலும் இப்போ சாபம் பாவம் விலகணும், என்ன பண்ணலாம்? அமாவாசை அன்னைக்கு நம்ம எப்பவுமே தர்ப்பணம் கொடுக்கறது நம்மளோட வழக்கம். முன்னோர்கள் சாபம் இருக்குதா, முன்னோர்கள் சாபமே இல்லைன்னா கூட முன்னோர்களை அன்னைய தினத்தில் நம்ம வணங்கணும், அன்னைய தினத்தில் நம்ம போற்றணும். அப்போ அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? அங்கே இருக்கிற பிராமணர் தான், யார் பிராமணர் நல்லா பார்ப்போம், உத்து உத்து அவர் வந்து பூநூல் போட்டிருக்காரா, அவர் சுத்தமான பிராமணரா, அவர்கிட்ட தான் நம்ம கொடுக்கணும், அவர்கிட்ட கொடுத்தா தான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும், நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இந்த பிராமணருக்கு கொடுத்தா இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், என்னம்மா இப்போ நம்ம பாவம் போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் நம்ம கொடுத்தோம்னா நம்ம பாவத்தை அவங்க வாங்கிக்க மாட்டாங்களா அப்படின்னு. அவங்க வந்து எப்பவுமே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், கர்ம காரியத்துலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு இறப்பு, இல்லை நல்லது விஷயமோ கெட்டது விஷயமோ எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற எந்த ஒரு பொருளையுமே அவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க, எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அவங்களே. இப்போ தான் ஒரு சிலர் அதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போனால் வீட்டில் சேருதுன்றதுக்காக நிறைய பேர் எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்காதீங்க, பணமாக கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இது தொன்று தொட்டு வந்த காலம், இது விஷயந்தான். இது எல்லாத்துக்கும் ஒரு ஊருக்கு ஒரு பிராமணர் தான் இருப்பார், அவர் வந்து தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு இந்த நாளில் திதி வந்துக்குது, இந்த நாளில் இது வந்திருக்குன்னு அவர் தான் வந்து தகவல் கொடுத்துட்டு போவார் நமக்கு.
அப்படி இருக்கும்பொழுது நம்ம இந்த இன்னைய அன்னைய தினத்தில் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு நான் சொல்கிற இந்த பொருளை அதை சொல்லிக்கிட்டே இருந்தால் மாறிச்சு பாருங்கள். அதை மாதிரி செய்கிற விஷயந்தான். இப்போ அவங்களுக்கு அந்த பாவம் சேரவே சேராது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிற பொருளெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க, வீணாக்க மாட்டாங்க. அவங்க சமைச்சு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவங்களுக்குள்ளே ஒரு ஹோமம் இருக்குது, அந்த ஹோமத்தை வளர்த்தி அவங்க அந்த பாவத்தை போக்கிப்பாங்க. நம்மளால் அவங்களுக்கு எதுவுமே வராது, நம்ம பாவம் அதோட தொலைஞ்சிரும். நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம பாவம், அதனாலேயே நிறைய பேர் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஐயருங்க கோயிலில் பிராமணர்கள் இருந்தாங்கன்னா அவங்க தட்டில் நம்ம வந்து காசு வைப்பாங்க. ஏன்னா அவருக்கு கொடுத்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதனால தான் அந்த தட்டில் காசு போடுற பழக்கமே வந்தது. அவர் பூஜை பண்ணுறாரு, அவருக்கு பூஜைக்கு வேலைக்கு நமக்கு அவங்களுக்கு வந்து கோவிலில் நிர்வாகத்துலேருந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. ஆனாலும் நம்மளோட நம்பிக்கை என்னென்னா, நம்ம அந்த பிராமணருக்கு தட்டில் காசு வச்சோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம தட்டில் காசு வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறதும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அமாவாசை என்றைக்கு வருது? 14ஆம் தேதி வருது இந்த மாதம். அப்போது வியாழக்கிழமையாகவும் இருக்குது, குருவாரமாக இருக்குது, குருக்குரிய நாள். அப்போ நம்ம அவரும் குருமார்கள் மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தர்ப்பணம் பண்ணுற இடத்துல அவங்க உட்காந்துருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். நீங்கள் அன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க. நீங்கள் மனசாட்சிக்கு, எனக்கு தெரியும் நான் பாவம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது என் மனசாட்சிக்கு தெரியும் நினைக்கிறவங்க எல்லாம் இதை செஞ்சுருங்க. நான் சொல்கிறது இந்த வீடியோவை நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உண்மையாலும் சொல்கிறேன், நல்லது நடக்கும் உங்களுக்கு. என்னென்னா, ஒரு வேட்டி எடுத்துக்கோங்க, ஒரு 101 ரூபா பணம், வேறு ஒன்றும் வேண்டாம், வெத்தலை பாக்கு. ஏன்னா வெத்தலை பாக்கு கூட அந்த 101 ரூபா வச்சிங்கன்னா தான் அதற்கு உயிர்ப்பு. ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ரொம்ப ரொம்பலாம் ரொம்ப காஸ்ட்லியாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுங்க. நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க காஸ்ட்லியாக எடுங்க. என்னால் இவ்வளோதாமா முடியுன்றவங்க எடுங்க. வேட்டி, துண்டு, வெற்றிலைப்பாக்கு, 101 ரூபா பணம், இதை வச்சு அம்மாவாசை அன்னைக்கு உங்களை விட பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க காலில் விழுந்து கும்பிட்டுட்டு இந்த இதை கொடுங்க அவங்க கையில். அவங்க வாங்கிப்பாங்க, மனசார வாங்கிப்பாங்க. நம்மளுடைய சாபம் பாவம் எல்லாத்துக்கும் விடுதலை கிடச்சிரும். நீங்கள் நினச்சி நம்ம போயிட்டு காசியில் குளித்தாதான் சாபம் நம்மளுடைய பாவம் விலகுன்றதை விடவே, இது அதை விட இன்னும் அருமையான ஒரு விஷயம் இது நான் சொல்கிறது. நீங்கள் காசியில் போய் குளித்தாலும் பாவம் விலகும் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ரொம்ப தூரம் போக முடியாதவங்க, என்னால் இப்போ வேலை நிமித்தமாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி இதனை செஞ்சு கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த பாவத்துலேருந்து இங்கே வெளியே வந்துடுவீங்க. ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள், அடுத்த மாதம் அவங்களுக்கு நீங்கள் இதுலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க. அந்த சாபம் பாவம் ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம், அந்த பாவத்துலேருந்து நம்ம விடுதலை பெறணும்னா இந்த பிராமணருக்கு இதை மாதிரி நீங்கள் போய் செய்யுங்க. பிராமணருக்கு தான் கொடுக்கணும் இந்த ஒரு விஷயம் மட்டும், அமாவாசை அன்னைக்கு கொடுக்கணும். அதுலேயும் அமாவாசை ஒரு முக்கியமான இது. அன்னைய தினத்தில் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் முன்னோர்கள் யாராவது இறந்தவங்க நம்ம மேலே சாபம் விட்டுருந்தாலோ, நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிருந்தாலோ, ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்க, தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியல, ஒரு சந்தோஷமாக இருக்க முடியல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, எல்லாத்துலேருந்து விமோசனம் கிடைக்கும். இதை எங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு வேட்டி, ஒரு துண்டு, 101 ரூபா பணம், வெத்தலை பாக்கு, இதை கொடுத்து அவர் காலில் பெரியவராக இருந்தால் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதை கொடுத்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். ஏதாவது ஒரு கோவிலில் கண்டிப்பாக இருப்பாங்க பிராமணர், இல்லை கோவிலில் இல்லைன்னா வெளியிலேருந்து வெளியில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம், தவறு கிடையாது. இதுக்குன்னு போய் தேடி போய் கொடுங்க, தேடி போய் உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க. கண்டிப்பாக மாதம் மாதம் முடிஞ்சால் கூட இதை செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயம்லாம் கிடைக்காத வேலை கிடைக்கும், நடக்காத திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்காத குழந்தை பிறக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறமா எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்க, எனக்கு கமெண்ட்ஸில் போடுவீங்க, நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.